வணக்கம் வணக்கம் வணக்கம். லியோ புக் பண்ணியாச்சா லியோ புக் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வாரம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்குறியோ இல்லையோ, லியோ படத்துக்கு கண்டிப்பா நீ டிக்கெட் புக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலியில ஒரு புரட்சி போராட்டமே நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, ஆன்லைன்ல போய் புக் பண்ணலாம்னு பார்த்தா புக்கிங் ஓபன் பண்ணும்போது எல்லாமே ரெட் கலர்ல புக்டுன்னு காமிக்குது. பல பிரச்சனைகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் தாண்டி லியோ படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, விஜய் தன்னோட ஃபேமிலியோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராரு. அவரோட காஃபி ஷாப்ல ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மீதி கதை. படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவங்களெல்லாம் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. முக்கியமா வில்லன்களை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம். அனிருதோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். இந்த படத்தோட ஸ்டண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம குறையே சொல்ல முடியாது. த்ரூ அவுட்டா இந்த படத்தை தன்னோட ஷோல்டர்ல எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ரொம்பவே நல்லா இந்த படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் கொஞ்சம் தோய்வடைய ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து ரொம்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வருது. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேவை இவர் தான் எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே வருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட்டா இருக்குன்னு சொல்றதும் இல்ல, ஃபைட்ல தான் செகண்ட் ஹாஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். நியாயப்படி பார்த்தா இந்த படத்துக்கு தான் பீஸ்ட்னு பேர் வச்சிருக்கணும். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு அபோவ் அவரேஜ் படமா இருக்கும். புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். படமே சண்டையா இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் மூவி அமையும். எல்சியூ கான்செப்ட் இந்த படத்துல திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்சியூவை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க போல. படத்துல நிறைய குறைகள் இருந்தாலும் தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் கொண்டு வந்துருவாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாலாஜி ஒரு தளபதி ஃபேன். அவர் இந்த படத்தோட கலெக்ஷன் பல கோடிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எத்தனை கோடிகள் திரும்ப வரும்னு சொல்லிட்டு இருக்காரு? ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. சிம்பிளிக்கு பிள்ளாட்டி சிம்பிளிக்கு பஞ்சாப் முடியல 10000 அர்த்தம்.